வணக்கம் அன்புடன் உசலம்பட்டி லிண்டா கோபி வாங்க சிரிக்கலாம் ஹலோ கோபி ஹலோ கோபி ஹலோ கோபிப்பா பாடி எடுத்துட்டாங்களா அடப்பாவைகளா நேற்று வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டீங்க இன்றைக்கி பாடின்ன்றீங்க கொடுமாடாது என்ன ஏன் இறந்தது இறந்தது ஞாயிற்றுக்கிழமை இறந்துருந்தேன்னா நம்மளுக்கு போய்ட்டு வர்றதுக்கு ஈஸியாக இருக்குது நீங்கள் வேலை நாள் செய்யன்ற ஒருத்தன் இறந்து போனது சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் திண்டாட்டம் என்ன சொல்கிறாங்க நான் ஏன் வேடக்கு திடீர்னு இறந்துட்டேன் செய்முறை செலவு எல்லாம் இருக்குது என்ன வந்துடல ஒரே மாதம் கடைசியாக வேலை இருக்குதையா அப்படின்னு அவங்களுக்கு ஒரே திண்டாட்டம் போ சார் போஸ்ட்டு வந்திருக்கு போஸ்டரை பிரித்து பார்த்தா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வேலை வந்திருக்கு அவருக்கு வயசு என்ன தெரியுமா அறுபத்தஞ்சு போச்சுடா போடுத்தேன் சாவு வீட்டுக்கு வந்தேன் நேற்று தான் என்னை வந்து பார்த்துட்டு ஒரு ஐயாயிரரூவா கை மாற்று வாங்கிட்டு போனார் ஒன்றும் செல்லாமல் போயிட்டார் ஏன் என்னையா வந்ததுன்னு சாவட்டுக்குள்ளே ஒருத்தன் புடம்புறியேன் பாரு பொண்டாட்டி பிள்ளைங்களாம் அழுகுதுக்கு செத்தது செத்து சும்மா சங்கம் பண்ண பாரு கடை வச்சுட்டு போயிட்டீங்கன்னு அழுகுதுக்கு செத்தோருடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியெல்லாம் அழுகுறாங்க எப்படி சொல்லி அழுகுறாங்க என்ன நீ தானே போனில் பேசின என்ன என் பொண்டாட்டி ரொம்ப கொடுமைப்படுத்துகிறா சீக்கிரம் செத்துறின்னு சொன்னேன் என்னே இப்படி போயிட்டு என்னேன்னு ஆளுங்க பொ பொண்டாட்டி பதிலுக்கு சொல்கிறாங்க ஏங்க நீங்களே சொன்னீங்களே நீங்கள் நான் செத்தாக கூட என்ன தம்பியில் வீட்டுக்குள்ளே விட்டக்கூடாதுன்னு இப்போ அனுப்பிச்சிடவா வச்சுருக்கவா எனக்கு ஒன்றுமே புரியலை எங்கேன்னு செத்த வீட்டுக்கு அவங்க ஃப்ரெண்டு வந்தேன் ஃப்ரெண்டு எப்படி அழுகிற மாதிரி டேய் என்ன ரெண்டு நாளைக்கு முன்னால் தானே என்னை வந்து பார்த்தேன் பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரு போட்டி ஓட்டேன் டேய் நான் தாண்டா முதல் ஆகு நீங்கள் சொன்னேடா சொன்ன மாதிரியே போயிட்டேடா டேய் என்னை வீட்டுக்கு போயிட்டேடான்னு அவ அழுகிறேன் அப்புறம் செத்த வீட்டுக்கு எமய வந்தார் எமயம் என்ன சொல்கிறாரு நீ ஏன் சொன்ன என் பொண்டாட்டி தொழிலேருந்து என்னை சீக்கிரம் கூப்பிட்டுக்கப்பான்னு சொன்னில்ல அதான் ஏன் கூப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்கிறார் பாரு அவர் பாட அவருக்கு அடுத்து செத்த வட்டுக்கு செத்தவருடைய அண்ணன் வந்தார் அவரை எப்படி பாட்டுப்பார் டேய் தம்பி நீ முன்னால் போ நான் பின்னால் வரேன்னு அழுகிறார் எப்படி இருக்குவாரு எலகுட்டுக்குள்ள அடுத்தவர் செத்தவருடைய மச்சனையும் பாட்டு பாடுறேன் பாரு போனால் போகட்டும் போடா இந்த பூமி நிலையாய் வாழ்ந்தவன் யார நான் காரியை பார்த்து பாடுறேன் எப்படி பாரு அடுத்து செத்தவட்டுக்கு ஒருத்தன் ஒருவருன்னு வந்தேன் அந்த நின்று மண்டல பக்கத்தில் கேட்குறேன் ஏங்க எப்போங்க பாடியை தூக்குவாங்கன்னு கேட்குறேன் சோழியை முடிக்கிறதுலே இருக்காங்க போல் அடுத்து செத்த வீட்டுக்கு ஒருத்தன் வந்தேன் பாடியை எப்போ எப்போ தூக்குவீங்கன்னு சொல்லிட்டு இருங்க நான் போய் டூ வீலர் எடுத்துகிட்டு வரேன் சுடுகாடு வரைக்கும் போகிறதுக்குன்றேன் அடுத்து செத்தவங்க அம்மா வந்தாங்க தான் உண்மையாக சொன்னாங்க ய் நீ இருந்து நான் சாகனம்டா நான் இருந்து நீ செத்துறியடா ஐயோ இந்த கொடுமை நான் எங்கடா போய் சொல்லுவதுன்னு தாய் அழுதாங்க பாருங்க சே அதுதாங்க உண்மையான சாவு அடுத்து பொண்டாட்டியாரங்க அழுகுறாங்க செத்தது செத்தையா நீ சாவு எடுக்கிறதுக்காக ஏதோ பணம் வச்சுட்டு போனேயா என்ன ரோட்டில் விட்டுட்டு போயிட்டேன்னு அப்படி அழுகுறாங்க அவர் போகும்போதோட அவர் உயிரோட வதைக்காமல் விட மாட்டாங்க போலையே அடுத்து செத்தை விட்டுக்கு நாலு வாலிப பசங்க மாலை தீட்டு வந்து போட்டாங்க போட்டுட்டு நேராக போய் செத்தவன் வாங்கிட்டு போய் என்ன எல்லோரும் தண்ணி அடிக்கணும் காசு கொடுங்க கொடுங்கிறாய் மாதிரி இவங்களுக்கு யார் சா யார் தண்ணி அடிக்கணுன்னே இருப்பாங்க போல் நாலு கிழவியை உட்காந்துக்கிட்டு நைட்டு ரொம்ப நேரம் ஆன பிறகு அதுகளோட பேசிக்கிது டேய் நான் ஒரு மணி நேரம் அழுகுறேன் டி அப்புறம் செத்த நேரம் போய் படுக்கிறேன் நீ அந்த நேரம் அழுகு இப்படியே மாறி மாறி படுத்தபடியாக கல வரைக்கும் ஓட்டி விட்டுருவோன்னு சொல்லி கிழவி உட்காந்து பேசுதுக்கு கூட்டம் கூட்டமாக ஒரு சொந்தக்கார ஒருத்தர் சொல்கிறாரு ஏன்பா பிள்ளைகளை இங்கே வாங்க உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிச்சதோ தூக்கி இது வாங்கி தலை மாட்டில் வாங்கி பண்ணார் அவங்க போயிட்டு ஒரு குவாட்டர் பாட்டில் பிடிச்சிக்கிட்டு சைடீஸ் சிக்கன் வந்து வைக்கிறாங்க எப்படி இருக்குவார் குடும்பம் ஈஸியாக பார்த்தா சாவு ஒரு வண்டியில் போகுது பின்னால் ஐம்பது பேர் வண்டியில் போகிறாங்க கூட நடந்து வரலைங்க சாவு அப்படியே போய் ஒரு வழியாக சுடுகாட்டில் சேர்ந்துச்சு புதைச்சோம்டா சொல்லி முடிஞ்சிட்டான்னு சொல்லி ஐம்பது பேரும் கிளம்பி வந்துட்டாங்க போ முடிஞ்சு போச்சு சாவு இதோட போங்க வணக்கம் அன்புடன் உசிலம்பட்டி லிண்டா கோபி வாங்க சிரிக்கலாம்